ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா கௌதம் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மீஷோலேருந்து கிராப் டாப்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த டாப்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து இந்த ஸ்கர்ட்ஸ் அண்ட் டாப்க்கு மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ஒரு ஜுவல் செட் எடுத்தேன், அதை பார்த்துடலாம். அந்த ஜுவல் செட் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த டாப்ஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜுவல் செட் வந்து என் கண்ணில் பட்டது. இதை பார்க்கும்போது சரி, இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் மேட்ச் பண்ணி போடும்போது இந்த ஜுவல் செட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக இருந்தது. இது வந்து சாரீஸ் அந்த மாதிரி போடுறத விட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கோல்டன் வித் ஒயிட் ஸ்டோன் மாதிரி, ஸ்டோன் பீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கு. 3 layers கொடுத்துருக்காங்க. அண்ட் இயரிங்ஸும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, நெக் பீஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, பட் இயரிங்ஸ் வெயிட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் மெட்டல் நெக் பீஸ். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது கோல்டன் அண்டு பீச் கலர் மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஸோ எந்த மாதிரி ட்ரெஸ்க்கு வேணாலும் இதை வந்து போட்டுக்கலாம். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு இன்னுமே சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கு பாருங்க. மேக்ஸிமம் பிளைன் ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டிசைன் அப்படியே எடுத்து காமிக்கும் பிளைன் ட்ரெஸ்லாம் போடும்போது உங்களுக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 255. ஃப்ரீ சைஸ் தான், இப்படி வந்து நாட் வச்சு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வரைக்கும் கூட எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. இயரிங்ஸும் சூப்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த என்னோட ஃபேவரட்டான பிளாக் டாப், இதுதான் நான் வந்து அந்த போஸ்டில் போட்டிருந்தேன். அண்ட் ஸ்லீவ் வந்து 3-4 sleeve அதில் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் கிட்ட தான் வந்துருச்சு. சூப்பரான ஒரு கிராப் டாப். இது வந்து காட்டன் பிளெண்ட் அப்படின்ற ஃபேப்ரிக். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 309. ஃப்ரீ சைஸ் தான், சைஸ் வந்து LXL கொடுக்கல, ஃப்ரீ சைஸ் தான். இதை வந்து நான் எதுக்கு பிக் பண்ணேன்னா, வந்து மேக்ஸிமம் சாரீக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பிளவுஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி சாரீக்கு வந்து பிளைன் சாரீலாம் போட்டு இந்த, ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரி பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கா, இப்போ தான் பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப ட்ரெண்டியாச்சு. ஸோ இதை போட்டு நம்ம சாரீ கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் ஏதாவது போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸ் வந்து மெயினாக வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா சாரீக்கு போட்டுக்கலாம், அண்டு இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஹாஃப் சாரி, லெஹங்காவே நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பிளைன்ட் பிளவுஸ் மாதிரி நம்ம போடணும் அப்படின்னாலும் இதை வந்து போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து அதை வியர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. சூப்பரான டாப். இதோட ப்ரைஸ் வந்து 309. இதோட கோட் நம்பர்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கர்ட் பார்க்கலாம். இதுக்கு மேட்ச் பண்ணி நான் போட்ட ஸ்கர்ட் தான் இது. எனக்கு என்ன ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறதுனால இதை வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து காமிச்சிடுறேன். சூப்பரான ஒரு என்ன சொல்றது, பீச் கலர், ஒயிட் இல்ல பீச் கலர், எலாஸ்டிக் மாடல் தான். எனக்கு வந்து ஃபுல் லென்த்ல இருந்துச்சு இந்த ஸ்கர்ட்டு. சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் வாஷ் பண்ணும்போது. இதுல வந்து 3 colors இருந்தது, பிளாக், ஒயிட் அண்ட் மெரூன் பிளாக்கை விட ஒயிட் என்கிட்ட இல்லைன்றதுனால தான் நான் எடுத்தேன். பட் எடுத்தது வந்து சூப்பரா இருந்தது. இந்த பிளாக் டாப், இந்த நெக் பீஸ், இந்த ஸ்கர்ட் எல்லாத்தையும் போட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அருமையா இருந்தது. அதனால தான் நான் இதை பிக் பண்ணேன். இந்த ஸ்கர்ட் வந்து சான்கியா ஜெய்பூரி ஃப்ளோரல் பிரிண்ட் ஸ்கர்ட். இதில் வந்து 3 sizes அவைலபிளாக இருக்கு, SML. இதோட ப்ரைஸ் வந்து 479. கொஞ்சம் 479ன்றது நம்ம பட்ஜெட்டில் காஸ்ட்லியான்னு நினச்சாலும் ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. சூப்பரான ஒர்த்து, நெட் பேட்டர்ன் தான், செம்ம ஒர்த்தாக இருக்குது எனக்கு. இது நான் வந்து இது வந்து நான் கிட்டத்தட்ட 15 days ஆயிடுச்சு, 2-3 times நான் போட்டுட்டேன். அண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது, அண்ட் வாஷ் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. அகெயின் இதோட ப்ரைஸ் சொல்கிறேன், 479. இதோட கோட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஷர்ட் மாதிரியான ஒரு டாப். இது கிராப் டாப் தான், பட் எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. செம்மையான ஒரு கலர், ஆக்சுவலாக இந்த கலருக்காக தான் நான் வாங்கினேன். மல்டி கலர், சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரக்சராக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப லீனாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து போடுற மாதிரி புஷ்ஷுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஷர்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. டிஷர்ட் சொல்ல விட கிராப் டாப்னு தான் அதில் போட்டிருந்துச்சு. அது இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது. இந்த 2 cornerலையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி
இதையும் கொடுத்துருக்காங்க. எல்லா கலருமே இருக்கு, மல்டி கலர். ஜீன்ஸ் போட்டுக்கலாம் அண்டு ஸ்கர்ட் போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம், செமையாக இருக்குது. இது என்ன பிராண்ட் நேம்னா TRF ஃபேஷன் காட்டன் பிளெண்ட் ஷார்ட் ஸ்லீவ். இதுவும் கிராப் டாப் தான், ஆமாம், ரிப்டு கிராப் டாப். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 334, எல் சைஸு, லைக்ரா ஃபேப்ரிக் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த காட்டன் பிளெண்டட் தான், பட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து 334. இதோட கோட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது இந்த கிளாத்து. ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஐ லுக் வந்து எப்படி ரெயின்போ ஐ லுக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்லாம் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்க்கலாம். இந்த டாப்க்கு நான் அந்த டாப்க்கு போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கர்ட் தான் இது. செம்மையான ஒரு சூப்பரான ஒரு கலர், பிங்க் கலர். இது வந்து ஜெய்பூரி எத்னிக் லாங் ஸ்கர்ட் ஃபார் உமன். எஸ், ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இது வந்து நல்ல லாங்கு, டிசைன்லாம் வந்து அதான் ஜெய்பூரி ராஜஸ்தான்லேருந்து வர கிளாத் மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டர்ட். இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த நார்த் இந்தியன் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கலாம், லெஹங்கா ஸ்கர்ட்டாகவும் போட்டுக்கலாம், அண்ட் இந்த மாதிரி டிஷர்ட்டுக்கும் போட்டுக்கலாம். இங்கேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளாத்து. என்ன கிளாத்துனா இது வந்து ரேயான் தான், பட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சுத்தமாக ஸ்வெட்டே ஆகலை, சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு அட்ஜஸ்டபிள் டைப் தான், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 தான். அண்ட் இது வந்து ஃப்ரீ சைஸ், இதுக்கு வந்து எல்லு எக்ஸ்எல்லாம் இல்லை. பட் சைஸு நான் என்ன சைஸ் எடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நான் வந்து எல்லு தான் எடுத்தேன். 30 பார்த்தா 36, சைஸ்னு பார்த்தா எல்லு. கிராப் டாப்லேருந்து ஸ்கர்ட் வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்கிறதுல நான் எடுத்துக்கிட்டது வந்து 36. எப்படி சைஸ் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து என்ன சைஸ் சூஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றத ஒரு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கர்ட்டும் வந்து வேற லெவலில் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மீஷோவில் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்றதுக்கு கவலையே வேணாம், கண்டிப்பாக குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு டாப் பார்த்துடலாம். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாப்னு சொல்லலாம், ஏன்னா வந்து இது நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக போட்டு போகிற மாதிரியான ஒரு டாப், பக்காவான கிராப் டாப் மாதிரி. இதுதான் எனக்கு கிராப் டாப் மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஃபுல் ஸ்லீவ் பட் அட்ஜஸ்டபிள் டைப் தான். இதை நம்ம வந்து இப்படி இது வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டப்போ தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, சூப்பராக. இது எப்படி சூஸ் பண்ணலான்னா, நம்ம வந்து சப்பியாக இருக்கிறோம், ட்ரெஸ்ஸு டைட்டாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டாப்பும் இதுக்கு மேட்ச் பண்ணி நான் அந்த ஒயிட் ஸ்கர்ட் தான் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா புஸ் புஸ்னு சப்பிக்கெல்லாம் நம்ம தெரிகிற மாதிரி அழகாக இருந்தது. நல்லா எதுவுமே வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் இந்த டாப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வந்து வெளியில் தாராளமாக போட்டு போகலாம். மற்ற டாப்னா கூட நம்ம ஏதாவது ஷால்லாம் போட்டு கவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த டாப் இல்லை. அதனால் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டாப் இது. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஸ்கர்ட் தான் அவ்வளோவா மேட்சாக இருக்குது. ஜீன் இதெல்லாம் போடுறத விட ஸ்கர்ட் வந்து ரொம்பவே மேட்சாக இருக்குது. இது வந்து ரஃபிள்டு க்ராப் டாப், எஸ், 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. நான் எடுத்தது வந்து எல் சைஸ். இதோட ப்ரைஸ் வந்து 238. இது என்ன மெட்டீரியல்னா கிரேப் மெட்டீரியல். ப்ரைஸ் வந்து 238. இதோட கோட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேவரட்டான ஸ்கர்ட் பிளாக். பிளாக் அண்ட் பிளாக் போட்டாலே அது ஒரு தனி ஒரு லுக் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அந்த கிராப் டாப்பையும் இந்த ஸ்கர்ட்டையும் மேட்ச் பண்ணி போடும்போது இதுவும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே லேயர் லேயராக இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான். எண்டில் அழகாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைனர் விமன் வெஸ்டர்ன் ஸ்கர்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 312. இது வந்து ரேயான் கிளாத், 312. இதுவும் வந்து நாட் இருக்குன்னு நினைக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு, டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பிளாக் போட்டு நெக் பீஸ் போடும்போது சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து லெஹங்கா மாதிரி போட்டு ரெட் துப்பட்டாவோ இல்லை வந்து கோல்டன் கலர் துப்பட்டாவோ போட்டால் கூட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளெயினான பிளாக் டாப். இது வந்து கிராப் டாப் கிடையாது,
நார்மலான டாப் தான், ஏன்னா எனக்கு இதுல ஸ்லீவ் ரொம்ப பிடிச்சதுனால நான் எடுத்தேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நெட் ஸ்லீவு அண்ட் இந்த எல்போ ஸ்லீவ் தான், நெட்லேயே எல்போ ஸ்லீவ் வச்சிருக்கோம். அந்த எண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஓப்பன் இருக்கும், இந்த மாதிரி வச்சு ஒரு ஓப்பன் இருக்கும். அது அந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சதுனால நான் எடுத்துக்கிட்டேன். வியர் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நார்மலான டாப் தான், கிராப் டாப் கிடையாது, நார்மலான டாப். அண்ட் இதோட பிராண்ட் என்னன்னா நியூ ட்ரெண்ட் பிளாக் ஹாஃப் ஸ்லீவ் பிளெயின் நெட் டாப் ஃபார் உமன். இதுல வந்து நான் எடுத்த சைஸ் வந்து எல். இது என்ன பேட்டர்னா காட்டன் பிளெண்ட் பேட்டர்ன். இதோட பிரைஸ் வந்து 285. இதை வியர் பண்ணி பார்க்கும்போதே எப்படின்னா ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தது. பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுக்கும் நம்ம வந்து பேண்ட்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கர்ட் போட்டு காமிக்கும்போது இது வந்து எப்படின்னா ஒரு கேரளா ஸ்டைல் லுக்கு மாதிரி இருந்தது. அவங்கெல்லாம் அந்த பட்டுப்பாடை போடுற மாதிரி இது வந்து கொஞ்சம் வெஸ்டர்னில் இருந்தது, நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்தது. இந்த சூப்பராகவும் இருந்தது. பிளாக்ல ரெண்டு டாப் எடுத்தாலும் ஒன்று வந்து கிராப் டாப்பாக எடுத்துக்கிட்டேன், ஒன்று வந்து நார்மல் டாப்பாக எடுத்துக்கிட்டேன். இதோட பிரைஸ் அகெயின் சொல்றேன் 285. நான் எடுத்த சைஸ் வந்து எல். அண்ட் இதுக்கு நான் மேட்ச் பண்ணி போட்ட அந்த ஸ்கர்ட் பார்க்கலாம். இதான் அந்த ஸ்கர்ட்டு, நல்லா எல்லாமே லாங்காக இருந்தது. எல்லா ஸ்கர்ட்டுமே வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக இருந்தது, எதுவுமே வந்து இந்த ஆங்கிள் லென்த் வரைக்கும் கூட இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. இந்த ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் ஹிப் வந்து லூஸாக இருந்தது, வேணா நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எல் சைஸ் தான் எடுத்தேன், கொஞ்சம் லூஸாக இருந்தது. மற்றபடி சூப்பரான ஒரு ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட்டு நான் எதுக்கு எடுத்தேன்னா, நிறைய என்கிட்ட வந்து இந்த மாதிரி டிசைனர் குர்த்திஸ்லாம் இருக்கு, அதுக்கு வந்து ஸ்கர்ட்டு போட்டு மேட்ச் பண்ணலாம். அது வந்து ஒரு எத்னிக் வியர் மாதிரி இருக்கும், ஸ்கர்ட்டும் துப்பட்டாவும் போட்டால் எத்னிக் வியர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்கர்ட் எடுத்தேன். காமனான கோல்டன் கலர் எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரியான டிசைனர் டாப்க்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் எடுத்தது. அண்ட் லெஹங்காக்கு போட்டுக்கலாம், ஆஃப் சாரியாகவும் போட்டுக்கலாம், ஸ்கர்ட்டாகவும் போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கே சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு ஸ்கர்ட்டு. அண்ட் கோல்டன் பார்டர் வந்து எண்டில் கொடுத்துருக்காங்க, லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இதோடைய பிராண்ட் என்னன்னா அத்ரிகா சென்சேஷனல் விமன் எத்னிக் ஸ்கர்ட். இதோட பிரைஸ் வந்து 456. 456 கண்டிப்பாக வர்த்து தான் இது. நான் எடுத்த சைஸ் வந்து எல். நம்பர் படி இதுல வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க, 28 42 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸஸ்லேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸஸ்லேருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுத்த நம்பர் வந்து 36. சாரி, இது வந்து ஒரு மாதிரி சில்க் பேட்டர்ன் கோல்டன் ஸ்கர்ட். இதோட கோட் நம்பரும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வாங்கிக்கோங்க. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 4 டாப், 4 ஸ்கர்ட் அண்ட் நெக் பீஸ்னு நிறைய தான் பார்த்துருக்கோம். ஹியூஜ் ஹால் தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேலண்டைன் ஸ்பெஷலுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவா வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹால் நான் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.